கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7:15. நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மொரேசா ஊரானாகிய மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை தேவன் நமக்கு இன்று வாக்குத்தத்தமாக அருளியிருக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் என்று அன்று நடந்த அதிசயங்கள், அதே போல் அதிசயங்களை இன்றைக்கும் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே அன்று நடந்த அதிசயங்களை இன்று தியானிப்பது அவசியமாயிருக்கிறது. வாக்கு பண்ணப்பட்ட இந்த வாக்குத்தத்த வசனத்தை விளங்கிக் கொள்ளும்படிக்கு நாம் வேதத்தின் பக்கங்களை திருப்பி அன்றைக்கு தேவன் செய்த மகத்தான கிரியைகள் என்ன, அன்றைக்கு நடந்த அதிசயங்கள் என்ன, இஸ்ரவேலின் கண்களுக்கு அன்று எது அதிசயமாய் தென்பட்டது தோன்றினது என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை இந்த காலை வேளையில உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி விரும்புகிறேன். நிச்சயமாய் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் இந்த நாளிலே, இன்று உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் அதிசயங்களை காண பண்ணுவார் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக நாம் தியானிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், அவர்கள் புறப்பட்டதே ஒரு பெரிய ஒரு அதிசயம். காரணம், 1 வருடம் 2 வருடம் அல்ல, 400 வருட சிறையிருப்பு, 400 வருட அடிமைத்தனம். அந்த 400 வருட அடிமைத்தனத்தை முடித்து தேவனுடைய பலத்த கரத்தினாலே அவர்கள் புறப்பட்டார்கள் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இருப்பு காலவாய் என்று அறியப்பட்ட அந்த எகிப்து ஒரு சிறுமையின் தேசம், ஒரு சிறையிருப்பின் தேசம். அங்கே அவர்களுக்கு நிந்தையின் மேல் நிந்தை இருந்தது, துயரத்தின் மேல் துயரம் இருந்தது. அங்கே பிறந்தவர்கள் கூட சுயாதீனத்தில் பிறக்கவில்லை, அடிமைத்தனத்திற்குள்ளாகத்தான் பிறந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஓரிடத்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் உங்களை புறப்பட பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைத்ததே ஒரு பெரிய அதிசயம். அவர்கள் கேள்விப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதை அன்றைய தினம் கண்டார்களே, கழிகூர்ந்து மகிழ்ச்சியோடு புறப்பட்டார்களே. அந்த முதலாவது அதிசயம் அந்த விடுதலை தான் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே இந்த நாளிலும் முதல் அதிசயம் என்று நான் எதை குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், வாக்கு பண்ணப்பட்ட விடுதலை. நீ இருக்கும் சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய சிறுமை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அந்த சிறுமைப்பட்ட சூழலில் இருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். இதுதான் இன்று தேவன் உங்களுக்கு செய்ய போகிற முதலாவது அதிசயம் என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை காலங்கள் நாங்கள் இப்படி நிந்திக்கப்பட வேண்டும், எத்தனை காலங்கள் நாங்கள் ஆளோட்டிகளினாலே சிரமப்பட வேண்டும் என்று நீங்கள் உங்கள் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்று அவர் செய்கிற முதல் அதிசயம் உனக்கு ஒரு மாபெரும் விடுதலை கொடுக்கிறார். சுயாதீனம் உள்ள அந்த விடுதலையின் காற்றை சுவாசிக்கும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். இதுதான் முதலாவது அதிசயம். இரண்டாவது அதிசயமாக யாத்திராமத்தின் புத்தகம் 12:12-13 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசப்படுத்தும் பாதுகாப்பை பார்க்கிறோம் என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு தன்னுடைய தகப்பன் வீட்டாரை கொண்டு போய் குடியமர்த்தின இடம் கோசேன் என்று அறியப்பட்டது. அந்த கோசேனை தேவன் விசேஷப்படுத்தி இருந்தார். மற்ற எகிப்திலே இருள் இருந்த போது கோசேனில் வெளிச்சம் இருந்தது. மற்ற எல்லா இடங்களிலும் வண்டுகள் இருந்தபோது அவைகள் வராதபடிக்கு இந்த கோசேனை தேவன் விசேஷப்படுத்தினார். அவர்கள் புறப்படும் போதும் இந்த வித்தியாசமான ஒரு பாதுகாப்பை கண்டுகொண்டார்கள் என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் புறப்படும் நேரத்திலே ஒவ்வொரு எகிப்தியனுடைய வீட்டிலும் இருந்து கூக்குரல், துயர சத்தம் துணித்து எழும்பினது. காரணம், ஒவ்வொரு வீடும் மரணத்தை சந்தித்தது.
ஆனால் இவர்கள் புறப்படும் போதோ மகிழ்ச்சியோட புறப்பட்டார்கள். தீமை அணுகாதபடிக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் இஸ்ரவேலுக்கு அன்றைக்கு கட்டளையிட்டு, தன் ஜனத்திற்கு கட்டளையிட்டு ஒரு வித்தியாசப்படுத்தும் அதிசயத்தை தேவன் செய்தார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலும் ஒரு வித்தியாசப்படுத்தும் ஒரு பாதுகாப்பை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். அது நீங்கள் கண்டுகொள்ளும் இரண்டாவது அதிசயமாக இந்த நாளிலே இருக்கிறது. மூன்றாவது அதிசயமாக யாத்திராமம் 12 35 மற்றும் 36 ஆகிய வசனங்களையும், அதற்கு முன்னதாகவே யாத்திராகமம் 3:21-22 ஆகிய வசனங்களையும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு விசேஷித்த தயவின் ஆசீர்வாதத்தை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, புறப்படும் நேரம் வந்தபோது வாக்கு தத்தத்தை நிறைவு செய்யும் பொருட்டு அவர்கள் போய் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். ஆண்டவர் சொல்லியிருந்தபடியே நீங்கள் புறப்படும் போது வெறுமையாய் புறப்படுவதில்லை என்று சொல்லியிருந்தார். அப்படியே அவர்கள் விசேஷித்த தயவினால் நிரப்பப்பட்டு விசேஷித்த ஆசீர்வாதங்களோடு அவர்கள் புறப்பட்டார்கள். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், மூன்றாவது நீங்கள் இந்த நாளிலே காணப்போகிற அதிசயம் ஒரு விசேஷித்த தயவு. நீங்கள் கேட்கும் போது கடினமான இடத்தில் இருந்தும் கனிவானது வரப்போகிறதே, அதுதான் இந்த நாளிலே உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற விசேஷித்த தயவு. இந்த தயவு உங்களிடத்தில் இருக்கிறபடினால் நீங்கள் கேட்பது வெள்ளியுடைமையாய் இருந்தாலும் பொன்னுடைமையாய் இருந்தாலும் வஸ்திரங்களாய் இருந்தாலும் நிச்சயமாய் அவைகள் உங்களுக்கு கிடைக்கும். கற்பாறையில் இருந்தும் அவர் தண்ணீரை புறப்பட பண்ணுகிற தேவனாயிற்றே. இன்று அவர் நிச்சயமாக கடினமான இடத்திலிருந்து இனிமையானதையும் நலமானதையும் உங்களுக்காய் புறப்பட செய்வார். உங்கள் நாள் இந்த நாள் வெறுமையாய் இருப்பதில்லை, இந்த நாளை தேவன் விசேஷப்படுத்தி இருக்கிறார். எனவே விசேஷித்த தயவு உங்களை நிறைத்திருக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தனுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். முதலாவது அதிசயம் விடுதலையின் அதிசயம், வாக்கு பண்ணப்பட்ட விடுதலையின் அதிசயம். இரண்டாவது அதிசயம் வித்தியாசப்படுத்தும் பாதுகாப்பின் அதிசயம். மூன்றாவது அதிசயம் விசேஷப்படுத்தும் தயவின் அதிசயம். கர்த்தாமே, இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன், பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.